வணக்கம் டாக்டர் உமா. இன்னைக்கு நம்ம செமையான ஒரு டாபிக் பேச போறோம். என்ன? ஓகே, ஜிம்முக்கெல்லாம் போகலான்னு செமையா ஐடியா பண்ணிட்டீங்க. வாவ், சூப்பர். பட் வெயிட், ஜிம்முக்கு போறோம், ஓகே, என்ன பண்ண போறோம், அங்க எதுக்கு போறோம்? இது ஒரு மிகப்பெரிய டாபிக். இதில் தான் நிறைய பேர் பாவம் அதில் கன்ஃபியூஸ் ஆகி போகிற வழியில் தப்பாகி போயிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அதை சிம்பிளாக கொண்டு போவோம். ரைட், எப்போவுமே நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். ஒரு உதாரணம், திருச்சிக்கு போகிறோம்னா திருச்சிக்கு டிக்கெட் எடுக்கிறோம், திண்டுக்கல் போகிறோம்னா திண்டுக்கல் டிக்கெட் எடுக்க போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்னா அமெரிக்கா, லண்டன், அப்படி டெஸ்டினேஷன் நம்ம எங்கே போகிறோமோ அது தெரிஞ்சால் போவோம். கரெக்டாக நான் சொல்கிறது அதே மாதிரி தான் ஜிம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசைப்படுத்துவோம். லைஃப் ஸ்டைல் தாண்டி ஜிம்முக்கு போகிறோம், ஃபிட்னஸ் தாண்டி ஜிம்முக்கு போகிறோம், அடுத்து பாடி பில்டிங் தாண்டி ஜிம்முக்கு போகிறோம். அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, காம்படிஷன் ப்ரெப், ப்ரோ பாடி பில்டர்ஸ். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மெனு கார்டு பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷுட் பி வைஸ் டு சூஸ் வாட் யூ நீடு. லைஃப் ஸ்டைலுக்காண்டி ஜிம்முக்கு போகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ரொம்ப லேசாக பார்க்குறோம். பட் என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைலுக்காண்டி எல்லாரும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹிட் த ஜிம்.